ஜிவிஎஸ் டிவி நண்பி நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் யுவராஜ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். கேரளாவில் மலப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு யானை வந்து வெளியாற்றில் இறந்து கிடந்தது. அது வந்து எப்படி இறந்ததுன்னு பார்க்கும்போது வெடி மருந்து வச்சு அந்த யானையை வந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது குறித்த தகவல் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கேரளாவில் ஒரு முறை இருக்குது, அதாவது பன்றிக்காய் முறை. இது வந்து எதுக்குன்னா, பால் மாரி செஞ்சு அதில் வெடி மருந்து வச்சு வயல்களில் வந்து போட்டுருவாங்க. அந்த பன்றிகள்லாம் வந்து அந்த பந்தை கடிக்கும் போது அதோட அழுத்தத்தில் வந்து அந்த வெடி மருந்து வந்து வெடிக்கும். இதனால் வந்து பன்றிகள் தலை சிதைந்து வந்து இறந்துடும். அந்த முறையை வந்து என்ன பண்ணாங்க, விலங்குகளுக்கு வைக்க இது பண்ணாங்க. யானைகள், குறிப்பாக யானைகளை வந்து அழிச்சிட்டு வந்தாங்க. கடந்த ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் வந்து ஒரு 4 யானைக்கு மேலே இறந்துருக்குதான் வந்து கேரளா வந்து தகவல் சொல்கிறாங்க. ஒரு யானை வந்து காட்டில் வனப்பகுதியிலிருந்து உணவு இல்லாமல் வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிருக்கு. ஊரில் போயிருக்கும் போது என்ன பண்ணேன், அந்த யானை வந்து அன்னாச்சி பழம் கொடுத்துருக்காங்க. மக்கள் உணவுலாம் கொடுத்துருக்காங்க, வாங்கி சாப்பிட்டது. அன்னாச்சி பழம் கொடுக்கும்போது நம்பியை வாங்கி சாப்பிடுவேன். அந்த அன்னாச்சி பழத்தில் வந்து மருந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது வெடித்த உடனே என்ன பண்ண, அதோட யானையோட பற்கள் எல்லாமே போயிடுச்சு, நாக்கு கிழிஞ்சிச்சு, தாடை வந்து ரொம்ப பெருசாக அடிபட்டுச்சு. இந்த அடிபட்ட அந்த வழியில என்ன பண்ணுது, அந்த யானை வந்து அந்த ஊரை சுற்றி வளம் வருது. ஆனால் யாரையும் தாக்கலை, எந்த வீட்டையும் வந்து சேதப்படுத்தலை. அப்படியே கண்டினியூவாக ஒரு பசி ஒரு பக்கம் இருந்தாலும் வழியோட வந்து அந்த ஊர் பகுதியை விட்டு வெளியே வந்துச்சு. புண்ணு, அந்த ரத்தம் வலி அதெல்லாம் தாங்க முடியாமல் அதில் ஈ முக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அதான் பூச்சிகள் ஈலாம் முக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுது, அந்த யானை வெள்ளியாத்தில் வந்து இறங்கிடுச்சு. வெள்ளியாத்தில் இறங்கி கிட்டத்தட்ட அங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கு. வனப்பகுதியினர் வந்து அதான் மலப்புரம் வனப்பகுதியினர் இதை பார்த்து அந்த கும்கி யானையை வச்சு அந்த யானையை மீட்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த யானை வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அந்த தண்ணியிலேயே வந்து குறிப்பிட்ட நாள் இருந்து 27ஆம் தேதி அதிகாலை வந்து அந்த யானை வந்து இறந்துடுச்சு. அந்த யானை இறந்துட்ட பிறகு என்ன பண்ணாங்க, பிரயோதை பரிசோதனைக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. பிரயோதை பரிசோதனை பண்ணும்போது தான் தெரியுது அந்த யானை வந்து ரொம்ப பலமாக வந்து அடிபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரயோதை பரிசோதனை பண்ண டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த யானை வந்து தனியாக இல்லை, இந்த யானை வந்து கர்ப்பிணி குட்டிலாம் வந்து வயிற்றில் இருக்குன்னு சொல்லும் போது அந்த டாக்டரே வந்து கண்கலைங்க அந்த வீடியோ போட்டார். மனிதன் வந்து மெல்ல மெல்ல செத்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் மனிதனுக்கானது மட்டுமல்ல, எல்லா விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் சொந்தமானது தான். மனிதன் அவனுடைய சுயநலத்திற்காக யாரையும் வந்து எந்த விலங்கையும் வந்து வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. எங்களுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.